ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ தோடோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம வந்து தமிழ் ஃபாண்ட்டு ஃபாண்டு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ தமிழ் ஃபாண்டெல்லாம் நம்ம வந்து வெவ்வேறு டைப்பான தமிழ் ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோ அப்படின்ற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து தமிழ் யூஸ் பண்ணுறோம் எந்தெந்த ஃபாண்டெல்லாம் இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு சாஃப்ட்வேர்க்கு சப்போர்ட்டாகுது தமிழை எப்படி டைப் பண்ணுறது அந்த சாஃப்ட்வேரில் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் புரியும் ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தமிழில் பார்த்தோம்னா நிறைய டைப் ஆஃப் ஃபாண்ட் இருக்குது அதாவது யூனிகோட் ஃபாண்ட் இருக்கு பாமினி ஃபாண்ட் இருக்கு சீன சீனட் பிளாட்டினம் ஃபாண்ட் இருக்கு ஜீவா ஃபாண்ட் இருக்கு டேமு டேபு ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட் இருக்குது ஸோ இந்த ஃபாண்டு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி போனிங்கன்னா வெப்சைட்டில் கிடச்சிரும் ஸோ எல்லாமே லிங்க் அங்கே இருக்குது நம்ம ஆல்ரெடியும் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஃபோட்டோஷாப் மற்ற இல்ஸ்டேட் இந்த மாதிரியான சாஃப்ட்வேரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் இதில் உள்ள ஃபாண்டு எதெல்லாம் நமக்கு ப்ரீமியர் ப்ரோ அப்படின்ற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து நான் வந்து இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து டைப் பண்ணுறது இந்த ஃபாண்டெல்லாம் எதை எந்த சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து பாமினி ஃபாண்டை வந்து டேரெக்டாக உங்களுக்கு டைப்ரைட்டிங் மெத்தட் தெரிஞ்சால் டைப் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதிகம் தமிழை டைப் பண்ணி யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது ஸோ என்ச்ம் கன்வெர்ட்ரு ஸோ இந்த கன்வெர்ட்ரு மூலிமா நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் அதிகமாக டைப் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஹெச்எம் ரைட் இருக்குது ஸோ இல்லாமல் அழகி ப்ளஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்லையும் உங்களுக்கு வந்து தமிழை வந்து டைப் பண்ண முடியும் இந்த சாஃப்ட்வேரில் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஹெச்எம் ரைட்டர் அண்ட் என்ஹெச்எம் கன்வெர்டரில் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்கலாம் ஸோ அடோ அடோ ப்ரீமியம் ப்ரோ அப்படின்ற இந்த சிஎஸ் சிக்ஸ் அப்படின்ற இந்த வருஷனை வந்து நான் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ இதில் எந்த ஃபாண்ட்லாம் சப்போர்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நான் வந்து அடோப் சிஎஸ் சிக்ஸ் ப்ரீமியர் ப்ரோ வந்து சிஎஸ் சிக்ஸ் வர்ஷனில் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ வந்து நான் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அதில் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ ஓகே கொடுக்குறேன் ஸோ இதுலேயும் ஓகே கொடுக்குறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு நியூ இது கிரியேட் ஆகிரும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த டைட்டில்கிட்ட போயிட்டு டெக்ஸ்ட்டில் வந்து டிஃபால்ட் ஸ்டில் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம் ஸோ நமக்கு இங்கே தமிழ் டைப் பண்ணுறதுக்கான அந்த டைப்பிங் வந்து கிடச்சிரும் ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சிஸ்டம் ஸோ இப்போ நமக்கு கிடச்சிடுச்சு ஸோ இங்கே எந்தெந்த ஃபாண்ட்லாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு இந்த ஆன்லைன் இன்புட் டூல் அதாவது கூகுளோட ஆன்லைன் இந்த தமிழ் டைப் பண்ணக்கூடியதை இங்கே டைப் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த கன்வெர்டரில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன ஃபாண்டு கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபாண்டோட நேம் கொடுத்துட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டேம் ஃபாண்டுக்கு டேப் ஃபாண்டு கன்வெர்ட் பண்ணுறேன்னா டேப் கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ் பண்ணுங்கள் பேஸ் பண்ணதுக்கப்புறம் டேப் அப்படின்றத டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தமிழ் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் அதிகமாக தமிழை வந்து டைப் பண்ண மாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வெர்டரே போதும் ஸோ அந்த கன்வெர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேம் இருக்குது டேப் இருக்குது வானவில் ஃபாண்ட் இருக்குது அது இல்லாமல் பாமினி ஃபாண்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இது இல்லாமல் செந்தமயில் ஃபாண்டையும் இது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன் ஸோ அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நான் கொடுத்து அதை அதோட டவுன்லோட் லிங்கும் கீழே இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபாண்டெலாம் அந்த டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் என்ன வச்சோம்ல ஸோ என்எச்சம்மில் இந்த எஸ்ஆர் தமிழ் கன்வெர்ட்ருக்கு இல்லையா ஸோ இந்த கன்வெர்ட்டரில் போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் இருக்குல்ல ஸோ அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகிரும் ஸோ இப்போ வந்து நீங்கள் எஸ்ஆர் தமிழ் அப்படின்றத வந்துடும் கிடச்சிரும் ஸோ ஓகே கொடுத்துருங்க ஸோ ஓகே கொடுத்தோன்னா அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ரீஸ்டார்ட் தா ஆகலை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க திருப்பி க்ளோஸ் ஆகிரும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர் தமிழ் அப்படின்ற ஒரு ஃபாண்டு கிடச்சிருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி செந்தமிழ் ஃபாண்டை இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு செந்தமிழ் ஃபாண்டுங்கிறதா எஸ்ஆர் தமிழ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காப்பி பண்ணிவிட்டு அங்கே உண்டை பேஸ்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஆர் அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்டு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டேபு கரெக்டாக ஒர்க் ஆகுது இந்த செந்தமிழ் ஃபாண்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ அடுத்து வந்து இதே காப்பி பண்ணுறோம் வேறு என்ன கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்குவோம் ஸோ டேம் ஃபாண்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்குவோம் ஸோ காப்பி பேஸ்ட்டு அதே தான் பேஸ்ட் பண்ணுறோம் ஸோ போயிட்டு இப்போ டேப் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம் டேம் ஸோ டேம் ஃபாண்டும் வந்து இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ செந்தாமில் ஃபாண்டு டேமு டேப்பு ஸோ எல்லாம் ஒர்க் ஆகுது ஸோ அடுத்து என்ன ஃபாண்டு இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ அடுத்து நம்ம பாமினி ஃபாண்டு ஸோ அதே தான் காப்பி இங்கே போய்ட்டு பேஸ்ட்டு அதே கன்வெர்ட்ரு பாமினி கன்வெர்ட் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாமினி அப்படின்றத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் வந்து கரெக்டாக கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு பாமினி டைப்ரைட்டிங் மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வந்து டைப் பண்ணலாம் ஸோ இது வந்து பாமினி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு என்ன ஃபாண்ட் இருக்குது அடுத்து வந்து அந்த சிஎன் ஃபாண்டு இருக்குது ஸோ செந்தமையில் அந்த ச சீனட் பிளாட்டினம் ஜே ஜீவா ஃபாண்டு கா ஃபாண்டு இதெல்லாமே ஒரே டைப் தான் ஸோ அதனால் நம்ம ஒரே டைப்பில் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ இங்கே வந்து அதுக்கான க கன்வெர்ட்ரு ஃபைல் வந்து இருக்காது ஸோ இங்கே வந்து அதுக்கான ஃபைல் இருக்காது ஸோ நான் கூடிய விரைவில் வந்து அதுக்கான கன்வெர்ட்ரு ஃபைல் வந்து அடுத்த வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ அதை வந்து இந்த இதில் யூஸ் பண்ண முடியாது அந்த ஃபாண்டை நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ எப்படி இப்போ நம்ம இப்போ டேரெக்டாக அந்த என்ச்எம் ரைட்டர் யூஸ் பண்ணி இது வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தடு ஸோ ரைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ அதை எதுவும் தேவையில்லை ஸோ வந்து இப்போ ப்ரீமியர் ப்ரோவா பண்ணியாச்சு கவர்மெண்ட்டு இப்போ நம்ம வந்து டைப் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேப்பு ஃபாண்டுக்கு டைப் பண்ணணும் ஸோ ஃபாண்டை வந்து டேப்புன்னு மாற்றிக்குவோம் ஸோ டேப்பு ஃபாண்டு கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே போயிட்டு இதுதான் என்ஹெச்எம் ஸோ என்ஹெச்எம் ரைட்டர் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகியிருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெல் ஐக்கான் வரும் ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் போகும் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஓன் ஒன்னே செட் பண்ணணும் ஸோ ஓன்றுக்கும் ஸோ நான் இப்போ ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ லாங்குவேஜில் எல்லாமே தமிழில் தான் இருக்கணும் கீபோர்டு வந்து போன உங்களுக்கு வேறு கீபோர்டு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே கீபோர்டை மாற்றிக்கோங்க ஸோ அதில் இந்த ஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கீபோர்டை மாற்றிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஸோ எனக்கு வந்து போனட்டிக் அதாவது தங்கிலீஷில் டைப் பண்ணுற மெத்தட் தான் தெரியும் அதனால் நான் போனட்டிக் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் செட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டைப்பிங் மெத்தட் இருக்குது ஆறு டைப் ஆஃப் ஃபாண்ட் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ணி காட்டுறேன் ஸோ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆகும் ஸோ ரேஸ்டார்ட்டாக இங்கே வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேப்பை வந்து டைப் பண்ண போகிறோம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கீபோர்டில் வந்து எஃப் சிக்ஸ் அமுக்கணும்னா டேப் வந்து நம்ம டைப் பண்ண முடியும் ஸோ இப்போ டிஹெச்ஏ ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து எஃப் சிக்ஸை வந்து கீபோர்டில் ஆன் பண்ணிக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் டிஹெச்ஏ அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டிஹெச்ஏ எ எம் ஐ இசட் அப்படின்னு போட்டோம்னா தமிழ்னு கிடைச்சிரும் ஸோ நம்ம வந்து ஈஸியாக டைப் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டேம் ஸோ அதே மாதிரி டேமை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம் ஷார்ட்கட் ஆஃப் பண்ணிக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் எஃப் செவன் கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் அழகா வந்து நமக்கு வந்து டேம் ஃபாண்டு டைப் ஆயிருச்சு ஸோ டம்ளாக டேம் ஃபாண்டையும் இந்த ப்ரீமியர் ப்ரோவில் யூஸ் பண்ண முடியும் அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ வந்து யுனிகோடு இருக்குது ஸோ யுனிகோடை மட்டும் இதில் வந்து டைப் பண்ண முடியாது ஸோ யூனிகோட் ஃபாண்ட் வந்து இதில் ஒர்க் ஆகாது ஸோ வந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வருஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ யுனிகோட் டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக தெரியாது ஸோ வேணால் டைப் பண்ணி காமிக்கிறேன் ஸோ யுனிகோடில் தமிழ் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன் ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து ஆன் பண்ணிவிட்டு போயிட்டு போய் டைப் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி அலைமெண்ட் வந்து மிஸ் ஆகி தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த ப்ரீமியர் ப்ரோவில் யூனிகோட் ஃபாண்டை வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த சிஎஸ் சிக்ஸ் வருஷனில் ஸோ இதுக்கப்புறம் அந்த வெர்ஷனில் வந்து அவங்க வந்து அந்த ஃபாண்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்போ லேட்டஸ்ட் வருஷனில் வந்து சப்போர்ட் ஆகும் ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன ஃபாண்டு பார்க்கலாம்னா பாமினி ஃபாண்டை வந்து டைப் பண்ணி பார்ப்போம் ஸோ வந்து இப்போ பாமினிங்க செலக்ட் பண்ணிக்குவோம் செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்டட் ஆன் பண்ணிக்குவோம் ஆன் பண்ணிவிட்டு அங்கே போய் இப்போ தமிழ் அப்படின்றத டைப் பண்ணுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா பாமினி ஃபாண்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ எல்லா ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிருக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் வீடியோவில் இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் லிங்க் கொடுத்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி ஸோ பண்ணியிருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆஃப் பண்ணிக்குவோம் ஸோ அடுத்த ஃபாண்டு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் ஃபாண்டு ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செந்தமிழ் ஃபாண்டை நான் ஃபஸ்ட்டே டைப் பண்ணி காமிச்சிட்டேன் ஸோ இன்னொரு வாட்டி டைப் பண்ணுவோம் செந்தமிழ் ஃபாண்டு ஸோ செந்தமிழ் ஃபாண்டை டைப் பண்ணியாச்சு வச்சு ஸோ இதெல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு செந்தமிழ் எஸ்ஆர் அப்படிங்கிறது தான் செந்தமிழ் ஃபாண்டு ஸோ இங்கே வந்து எஸ்ஆர் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் அப்படிங்கிறத இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண வேண்டியதான் ஸோ தமிழ் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணிடலாம் ஸோ கரெக்டாக வந்து இங்கேயும் ஒர்க் ஆகுது எந்த ஒன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுலையே ஸோ அதே மாதிரி அந்த பாக்கி இருக்க ஒரு மூணு ஃபாண்ட் இருக்கு இல்லையா சிஎன் அண்டு ஜேஎஃப் அண்டு காஃபாண்டு ஸோ இது எல்லாமே ஒரே இது தான் ஸோ அதில் நம்ம ஒரே கீபோர்டில் யூஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம் ஸோ நான் இப்போ சிஎன் அப்படின்றத டைப் பண்ணுறேன் ஸோ கீபோர்டு ஆஃப் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ நான் இங்கே வந்து கா ஃபாண்டு ஏதாவது ஒரு காண்டை வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஸோ இந்த ஃபாண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஷார்ட்கட்டை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து தமிழ் அப்படிங்குறத டைப் பண்ணுவோம் ஸோ வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது ஸோ இதே தான் நம்ம வந்து ஜேஎஃப் ஃபாண்டுக்கும் ஸோ ஷார்ட்கட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜேஎஃப் ஃபாண்டுக்கு மாற்றி பார்ப்போம் ஸோ வந்து ஜேஎஃப் ஃபாண்டுக்கு மாற்றணுன்னா அதே தான் ஸோ அதே மாதிரி சிஎன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிஎன் ஃபாண்டுக்கு மாற்றி பார்ப்போம் ஸோ அதே தான் ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் இங்கே வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம அந்த டைப்ரைட்டிங் மெத்தடில் வந்து மாற்றி டைப் பண்ணணும் ஸோ அதுக்காண்டி அதை மட்டும் நம்ம திருப்பி மாற்றிக்கலாம் அதாவது ஷிஃப்ட்டாக ஷிஃப்ட்டு அமைக்கி எம் அடித்தா தான் அந்த மீங்கிறது உழவும் டிகச்சிஏ ஷிஃப்டு எம்ஐ ஷிஃப்ட்டு எம்ஐ அப்படின்றது போட்டோம்னா தமிழ் அப்படின்றது கரெக்டாக வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த சீனட் பிளாட் இன்னத்தில் மட்டும் அந்த மாதிரி ஒரு டைப் பண்ணும்போது அந்த வித்தியாசம் இருக்கும் ஸோ நம்ம டைப் பண்ண டைப் பண்ணால் கரெக்டாக வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுனிகோட் ஃபாண்டை தவிர மற்ற எல்லா ஃபாண்டுமே இந்த ப்ரீமியர் ப்ரோ அப்படின்ற இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் ஆகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஸோ வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி